பாரத் பே என்பது இந்தியாவில் உள்ள சிறு வணிகர்கள் மற்றும் திராணக்கடை உரிமையாளர்களுக்கு சேவை செய்யும் ஒரு ஃபிட்னஸ் நிறுவனமாகும். இந்நிறுவனம் யூபிஐ பேமெண்ட்டுகளுக்கான ஒன்றோடு ஒன்று இயங்கக்கூடிய கியூஆர் குறியீடு கார்டு ஏற்பதற்கான பாரத் ஸ்பை மற்றும் சிறு வணிக நிதியுதவி உள்ளிட்ட பல பின்டெக் தயாரிப்புகளை வழங்குகிறது. சிறு வணிகர்கள் பாரத் பே கியூஆர் குறியீடுகள் மூலம் யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலம் இலவசமாக பணம் செலுத்துவதற்கு இது உதவுகிறது. இது வணிகர்களுக்கு ரூபாய் 700,000 வரை வழங்குகிறது. 3 முதல் 12 மாதங்களுக்கு இந்த தொகை வழங்குகிறது. தயாரிப்புகளில் 12% கிளப் எனப்படும் கடன் வழங்கும் தயாரிப்பாகவே அடங்கும். 2020 ஆண்டில் அவர்கள் டிஜிட்டல் கோல்டு தயாரிப்பை அறிமுகப்படுத்தினர். இது பயனர்கள் 99.5% தூய்மை கொண்ட 24 கேரட் தங்கத்தை பரிவர்த்தனை செய்ய அனுமதிக்கிறது. பாரத் பே நிறுவனம் 2018 அஸ்னின் குரோவரால் இணைந்து நிறுவப்பட்டது. அதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. 2020 ஆண்டில் கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, கேஎல் ராகுல், முகமது ஷமி, ரவீந்திர ஜடேஜா, சுரேஷ் ரெய்னா, ஸ்ரேயாஸ் ஐயர், பிருத்வி ஷா, சஞ்சு, சாம்சன், யுஸ்வேந்திரா சாகல் மற்றும் சுப்மான் கில் நாங்கள் பிராண்டுகளாக கையெழுத்திட்டனர். பின்னர் 2020 திரு சுஹைல் சமீர் அவர்களின் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஜூன் 2021 ஒப்புதலை சென்ட்ரம் பினான்சியல் சர்வீஸ் லிமிடெட் மார்ச் 2021 வரை அதன் நெட்வொர்க்கை இந்தியா முழுவதும் 100 நகரங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. இதில் அடுக்கு 2 மற்றும் 3 நகரங்கள் அடங்கும். புதிய சேர்த்தல்களில் கவுஹாத்தி, வேலூர், ஓசூர், நாக்பூர், ராய்பூர், பிலாஸ்பூர், புவனேஸ்வர், பாண்டிச்சேரி, அமிர்தசரஸ், வாரணாசி மற்றும் ஆக்ரா போன்ற சுற்றுலா மையங்கள் அடங்கும். ஜூன் 2021 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஐசிஐசிஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்டிலிருந்து பே பேக் இந்தியாவை பாரத் பே வாங்கியது. இது பரிவர்த்தனை மதிப்பை வெளியிடவில்லை. ஆகஸ்ட் 2021 பாரத் பே அதன் தலைமையை மாற்றி குழும தலைவரிடமிருந்து சுஹைல் சமீரை தலைமை செயல் அதிகாரியாக உயர்த்தியது. அஸ்னீர் குரோவர் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார்.